ஆவணி மாதம்தான் வருஷப்பிறப்பாக இருந்தது. இந்த நாள்களை அழப்பதெல்லாம் சூரிய பகவானுக்கு. சூரிய பகவானுடைய சொந்த வீடு சிம்மம் ஆவணி. அங்கிருந்தால் சூரிய பகவான் 12 ராசிகளுக்கு புறப்படுகிறார். ஆகவே வருஷப்பிறப்பு ஆவணி. இப்போ பொல்லம் ஆண்டு ஆவணியிலே தான் தொடங்குகிறார். பழைய நூல்களிலே அப்படி சொல்லியிருக்கு. கால வெள்ளத்தினாலே சித்திரையாக வருஷப்பிறப்பு மாறியிருக்கு. ஆகவே ஆவணியிலே முதல் முதலாக விநாயகர் பெருமானை வழிபடுகின்ற வழக்கம் உண்டாயிருக்கு. ஆவணி சதுர்த்தி வருஷப்பிறப்பு பிள்ளையார வணங்கு. வணங்குவது நம்முடைய நாட்டிலே செஞ்சு தொற்று வந்த பழக்கம். பிள்ளையாரை வணங்கிப்பாடு தாய்க்கு வணக்கின்றது. அவர் ஆவணிக்கு அடுத்த மாதம் புரட்டாசி. அந்த புரட்டாசி மாதத்திலே ஜெகன் மாதாவை வணங்குகிறது. சிவமும் சக்தியும் ஒரே பொருள், பிரிக்க முடியாது. தங்கமும் அடிகளமும் ஒன்று, விளக்கும் ஒளியும் ஒன்று, பாலும் சுவையும் ஒன்று, மலரும் மனமும் ஒன்று, அதுபோல சிவமும் சக்தியும் ஒன்று. ஆனால் சிவம் ஒன்றும் இல்லாதது சக்தி எல்லாமாய் இருக்கும். இதைத்தான் மாணிக்க வாசல் யாவையுமாய் அல்லையுமாய் சொல்கிறார். அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூதியிலே உருவன்று அருவன்று உலகன்று இளதன்று என்று சொன்னார். அதே அனுபூதியில கடைசியில உருவாய் அறிவாய் உலகாய் இளதாய். இந்த அன்று அன்று என்று சொன்னது சிவத்தை குறிக்கும். ஆய் ஆய் என்று சொன்னது அன்றியை குறிக்கும். ஒன்றும் இல்லாதது சிவம். ஒரு நாமம் ஓரிவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரமாம் திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டாமம் என்பது திருவார். சிவத்துக்கு நாம ரூப குணங்களை தந்து தொழில்படுத்துவது சக்தி. சிவம் சும்மா இருப்பது சக்தி செய்தது. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அடையே சக்தி இருந்தா செய் இல்லைன்னா சிறுநேனும் சிவனேனும் உட்காரு. ஆகவே சிவத்தை தொழில்படுத்துவது சக்தி. சிவத்தை பார்க்கணும் சக்திக்கு பெருமை அது. அதனால சிவத்தை ஒரே ராத்திரி வணங்கினார்கள் சிவராத்திரி, சக்தியை ஒன்றே ராத்திரி வணங்கினார்கள் நவராத்திரி. ஒரு மரத்திலே மூன்று கிளைகள் இருப்பது போல சக்தி மூன்று வகைப்படும். ஒன்று வலிமை, ஒன்று செல்வம், ஒன்று கல்வி. ஒரு குழந்தைக்கு முதல்ல வலிமை வேண்டும், பிறகு செல்வம் வேண்டும், பிறகு கல்வி வேண்டும். அந்த செல்வத்தை கொடுக்கின்ற சக்தி மகாலட்சுமி. வலிமையை கொடுக்கின்ற சக்தி காந்தி. கல்வி நலத்தை கொடுக்கின்ற சக்தி சரஸ்வதி. அவை பார்வதியை 3 நாள் வணங்க வேண்டும், லட்சுமியை 3 நாள் வணங்க வேண்டும், கடைசியில சரஸ்வதியை 3 நாள் வணங்க வேண்டும். 3 9 நாள் இப்படி 9 நாள் வணங்க வணங்க இயலாதவர்கள் கடைசியில் என்று சரஸ்வதி பூஜை என்று. இந்த 9 நாளில் தேவியை வழிபட்டவர்களுக்கு விசேஷமான ஜெயம் வருவதனால 10வது நாள் விஜயதசமி என்றார். அந்த தேவி எப்போதும் கருணை நிறைந்தவளாக, ஆன்மாக்களின் உய்வு தருகின்றவளாக, உபகரிக்கின்றவளாக, அதனால ஊவாக்காரி அந்தர்பணி கல்யாணி எந்த இடம் உரை நாயகன் கௌரி பரசூரி என்று பாருங்க. கௌரி என்ற சொல்லுக்கு பொன்னிறம் உடையவள்.
அம்பாள் சியாமள நிறமாக இருப்பாள், பொன்னிறமாக தன்னை வணங்குகின்ற அதிகாரிகளுக்கு நவமணிகளையும் தருகின்ற நவசக்தியாக இருக்கின்றார். அந்த தேவி வாக்கு வளத்தையும் செல்வ நலத்தையும் ஒருங்கே பரவும். சரஸ்வதியை வணங்கினால் கல்வி நலம் வரும், திருமகளை வணங்கினால் செல்வ நலம் வரும், உமாதேவியாரை வணங்கினால் அந்த இரண்டு நலங்களே அவளே தருவார். சரஸ்வதியும் லட்சுமியும் பராசக்திக்கு வெண்சாமரை இரட்டியிருந்தார். அந்த தேவியை வழிபட்டு ஒரு ஊமை ஒரு பெரும் புலவனாக ஆனான். அந்த தலம்தான் மூகாம்பிகை தலம், மூகம்தான் ஊமை, ஊமை பேசுகின்ற வித்வானாக தாம்பூல உச்சிட்டத்தினாலே காலமேகம் தோன்றி அம்பிகையுடைய ருத்ரனைத்தால் தான் தோன்றிய செய்ய அவருடைய கருணையினாலே அமாவாசையில சந்திரோதயம் உண்டாயி பாண்டவர்கள் துர்க்கையை வழிபட்டு வெற்றி பெற்றார்கள் என்று மகாபாரதம் பேசி ராமச்சந்திரமூர்த்தி ராவண வதத்துக்கு புறப்படுகின்ற போது நவராத்திரியிலே தேவியை வணங்கி அருள் பெற்றுக் கொண்டு புறப்பட்டார் என்று தேவி பாகவதம் பேசி அந்த அம்பிகை பரமேஸ்வருடைய இடப்பாகத்திலே இருந்து அவள்தான் யமனை உதைத்தவள், யமனை உதைத்தது இடப்பாகம், அது உமையவள் பாகம். அடியார்களுக்கு காலபயத்தை உண்டாக்கினார். தேவியை வழிபடுகின்றவர்களுக்கு யம பயம் கிடையாது, சாவா மூவா நலந்தருவார். அந்த தேவியினுடைய கருணையினாலே சமஸ்த நலன்களையும் ஒருவன் பெறலாம். அவளை நவராத்திரியிலே தைவத்தியோடு வழிபடுகிறது. தேவி பாகவர் தேவியுடைய மந்திரங்களை சொல்லி அபிராமி அந்தாதி முதலாகிய தோத்திரங்களை சொல்லி யார் ஒருவர் இந்த நவராத்திரியிலே தேவியை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நலன்களும் தானே வந்துவிடும். முயற்சி பண்ணாமலே நலன்கள் உண்டார். ஆகவே அந்த தேவியை உலகமெல்லாம் கொண்டாடுகிறார்கள், புண்ணிய தலங்களிலே சிறப்பாக கொண்டாடுகிறார். மதுரையிலே திருவானைக்கா, திருச்சிராப்பள்ளி, ராமேஸ்வரம் முதலாகிய பெரிய தலங்களிலே நவராத்திரி வழிபாடு மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. இதை வடக்கே வந்து வாம மார்க்கம் என்று சொல்லுவார். ஒரு தெய்வத்துக்கு ஆறு தன்மை உண்டு, மங்களம், வியாபகம், இளமை, இடர்கெடுத்தல், பேராற்றல், பேரொளி. இதைத்தான் சைவம், வைஷ்ணவம், காணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரம் என்று சொல்லுவார். அது சமயம் சாக்தம் என்பது தேவி வழிபாட்டை பற்றி தெரியும். சக்தியை வழிபடினாலே சாப்தம் இது. அந்த தேவியை வழிபட்டு அருளற்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆகையினாலே எல்லாரும் ஆதி ஈடேறும் பொருட்டு தேவியை வணங்கி அவருடைய நாமங்களை வாழ்த்தி உட்பாஞ்சலி செய்து அந்த தேவியுடைய கருணையை பெற வேண்டும். அதற்கு தகுந்த நாள் நவராத்திரி. எல்லா நாள்களிலும் வழிபடலாம். நவராத்திரி வழிபட்டவங்களுக்கு சுலபமாக தேவி அனுபவம். காலம் செய்வதை ஞானம் செய்யாது. தான் திருவள்ளுவர் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட்சி காலோடாயினும் காலமல்ல. மற்ற நாள்களிலே தேவியை வழிபடுவதை பார்க்கிற நவராத்திரி வழிபட்டால் ஒன்றுக்கு லட்சமாக பலன் அதிகமாக இருக்கும். அந்த காலம் நமக்கு நலங்கு.
ஆகவே நவராத்திரியின் போது தேவியை பயபக்தியோடு வழிபட்டு, தேவி உன் கருணையை நான் யாச்சிக்கின்றேன் என்று முறையிடுகிற நண்பர்களுக்கு அந்த தாய் மிகம் பரம் வீடு என்ற உண்மை நலன்களையும் அறிந்துவார். ஆகவே தேவி வழிபாடு ஓங்குவே, அம்பியின் கருணை உயிர்களுக்கு துணை செய்ய, அவள் அருள் எங்கும் பரவுகே என்று சொல்லி இந்த நவராத்திரி வழிபாட்டை பற்றி இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். வணக்கம்.